தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால். தமிழ் வாழ்த்து பாடுவதை தடை செய்வதா? அநாகரிகமான செயல், விசாரணை நடத்துங்கள். கல்வி அமைச்சருக்கு சரவணன் கடிதம். தமிழ் வாழ்த்து பாடுவதை தடை செய்வது என்பது அநாகரிகமான செயலாகும் என்பதால் பினாங்கு கப்பலபாத்தாசில் நடந்த செந்தமிழ் விழாவில் தமிழ் வாழ்த்து பாடப்படாத, தமிழுக்கு மரியாதை தராத நிகழ்வு குறித்து கல்வி அமைச்சர் விசாரணை நடத்த வேண்டும் என்று கல்வி அமைச்சருக்கு அனுப்பிய கடிதத்தில் மாயிக்க தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் வலியுறுத்தியுள்ளார். பினாங்கு கப்பலபாத்தாசில் நடந்த செந்தமிழ் விழாவில் இந்த கசப்பான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இவ்விழாவில் தமிழ் வாழ்த்து பாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது ஏன் நிகழ்ந்தது என்பது விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சரவணன் கூறினார். தமிழ் வாழ்த்து தடை செய்யப்பட்ட விவகாரத்தில் கல்வி அமைச்சர் முழு விசாரணைகளை நடத்த வேண்டும். இந்த விவகாரம் தற்போது மலேசிய வாழ் தமிழ் மக்களிடையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் மொழி தமிழ் பள்ளி நிகழ்வுகளில் தமிழ் வாழ்த்து காலங்காலமாக பாடப்பட்டு வருகிறது. தமிழ் இலக்கியம், நன்னெறி மதிப்புகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதுதான் தமிழ் வாழ்த்து என்று ஸ்ரீ சரவணன் தெரிவித்தார். இந்நிலையில் தமிழ் வாழ்த்து பாடுவதை தடை செய்வது என்பது அநாகரிகமான செயலாகும். தமிழ் வாழ்த்து பாடப்படாத நிகழ்வு தமிழுக்கு மரியாதை தராத நிகழ்வாகத்தான் பார்க்க முடியும். ஆகவே இந்த விவகாரத்தை கல்வி அமைச்சர் உடனடியாக விசாரிக்க வேண்டும். இந்த தடைக்கு பின்னால் யார் இருக்கிறார் என்பதும் கல்வி அமைச்சர் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தத்தோஸ்ரீ சரவணன் கேட்டுக்கொண்டார். அதற்காக நடவடிக்கைகளை கல்வி அமைச்சர் ஃபட்லினா செடி மேற்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு அனுப்பிய கடிதத்தில் மாயிக்க துணைத் தலைவருமான தத்தோ சரவணன் அவ்வாறு குறிப்பிட்டார். பாலுக்காக பரிதவிக்கும் பாமர சமூக குழந்தைகள் பினாங்கு இந்து இயக்கம் பரிவு. பாலின்றி பரிதவிக்கும் பாமர சமூக குழந்தைகள் பட்டினியால் திண்டாடும் அவலநிலை தொடர்பில் பினாங்கு இந்து இயக்கம் தனது பரிவினையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஏழ்மையாலும் வறுமையாலும் இத்தகைய குழந்தைகளுக்கு அவர்களின் அன்னையார்கள் தாய்ப்பால் ஊட்டுவதற்கு வழி காணாமல் விழிப்பிதுங்கி நிற்கும் பரிதாப நிலையை சமூக ஆர்வலர்களும் அரசு இயக்கங்களும் உற்றுநோக்க வேண்டும் என்று அந்த அமைப்பு கோரிக்கையை விடுத்திருக்கிறது. சத்தான உணவுகளின்றி நலிந்த தேகத்துடன் காணப்படும் ஏழை அன்னியர்கள் பலர் தங்கள் குழந்தைகளுக்கு பாலூட்ட இயலாத நிலையில் உகந்த பாலை வாங்கி கொடுப்பதற்கும் வசதி என்று அள்ளலாடுவது நெஞ்சை நெகிழச் செய்யும் சோகம் என்று பினாங்கு இந்து இயக்க தலைவர் பி முருகையா புலப்படுத்தியிருக்கிறார். கை குழந்தைகளுக்கு இந்த அவலம் என்றால் சிறார்களுக்கும் கூட ஊட்டச்சத்தான உணவுகளுக்கும் மாவு பாலுக்கும் திண்டாட வேண்டிய அவலம் ஏழ்மை நிலையுள்ள பல குடும்பங்களில் அன்றாட காட்சிகளாக அரங்கேறிக் கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். வறுமையின் கோரப்பீடுகள் சிக்கியிருக்கும் இத்தகைய குழந்தைகளுக்கு இனிப்பு தின்பாலை பெற்றோர்கள் வெந்நீரில் கலந்து கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தால் அவர்களுக்கு சுகாதார கேடுகள் விளைவது பரிதாபகரங்க என்றும் திரு முருகையா விவரித்தார். பினாங்கு தீவு பிரதேசத்தில் மட்டுமின்றி பத்துவத், புக்கின் மருதாஜம், சுங்கை பட்டாணிக்குளை மற்றும் பேரா மாநிலத்தின் சில பகுதிகளிலும் வசிக்கும் இத்தகைய ஏழ்மை குடும்பங்களின் குழந்தைகளை அடையாளம் கண்டு பினாங்கு இந்து இயக்கம் அவர்களுக்கு மாவு பாலுடன் மளிகைப் பொருட்களையும் வழங்கி உதவி வருவதாக அவர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்று நோயால் அரசு விதித்திருக்கும் ஊரடங்கு கட்டுப்பாடு இத்தகைய ஏழ்மை குடும்பங்களுக்கு மற்றொரு விதத்தில் சுமையாக உருவெடுத்திருப்பதையும் கருத்தில் கொண்டு பெருந்தகையினர் சிலர் பினாங்கு இந்து இயக்கத்திற்கு ஆதரவளித்து வருவதால் தங்களால் இந்த நட்பணியை செய்ய முடிவதாக அவர் கூறினார். ஊரடங்கு கட்டுப்பாட்டை உத்தேசித்து ஏழ்மை குடும்பங்களில் உள்ள இத்தகைய குழந்தைகளுக்கு மாவு பால் வகைகளை இலவசமாக வழங்கும் கருணை திட்டத்தை அமல்படுத்துவதற்கு பெண்கள் முன்னேற்றம், குடும்ப நலம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் விரைந்து முன்வர வேண்டும் என்று முருகையா அறைகூவல் விடுத்தார். தொழிலாளி இல்லாத நாடே இல்லை எனலாம், நான் இன்னும் தொழிலாளியே என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கிறேன் எம் ஜி குமார் கூறுகிறார். பினாங்கு மாநில தேசம் செய்தியாளர் மூவா கலைமணி. என் ஆசான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் மேல் சிறு வயது முதல் இதுநாள் வரையிலும் ஒரு ஈர்ப்பு கொண்டு அவரின் கொள்கைகளை அப்படியே கடைபிடித்து அவரின் புகழை கடந்த 14 வருடமாக இங்கு மேடை ஏற்றி மக்களின் நன்மதிப்பை பெற்று வருகின்றோம் என ஆயிரத்தில் ஒருவன் இதயகணி நட்பணி மன்ற தலைவர் எம் ஜி குமார் பெரும் கரவழிக்கிடையே பேசினார். அரங்கம் நிறைந்த எம்ஜிஆர் ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவோடும் எம் ஜி குமாரின் செயலவையினரின் ஒத்துழைப்புடன் மாபெரும் படைப்பாக நானும் ஒரு தொழிலாளி கலை நிகழ்ச்சி புக்கீட் பர்தாஜாமில் சிறப்பாக நடந்தேறியது. நாடெங்கிலும்
மக்களிடமிருந்து எம்ஜிஆர் மன்றங்களின் தலைவர்கள், தொண்டர்கள் மற்றும் உள்ளூர் ரசிகர்களோடு சிறப்பு பிரமுகராக மலேசிய குற்றத்தடுப்பு அறவாரியத்தின் தேசிய துணைத் தலைவர் ஜத்தோ ஸ்ரீகா புலவேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு ஏற்பாட்டு குழு தலைவர் எம் ஜி குமாரை வெகுவாக பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். எம்ஜிஆரின் சாயல் கொண்ட எம்ஜிஆர்களின் ஆடல் பாடல்கள் உள்ளூர் கலைஞர்களே எம்ஜிஆர் பட பாடல்கள் அடங்கிய சுமார் 5 மணி நேர நிகழ்ச்சியாக இந்நிகழ்ச்சி நடைபெற்றதற்கு முக்கிய காணக்கர்த்தாவாக விளங்கிய நிகழ்ச்சியின் நாயகரான எம் ஜி குமாரின் தலைமையில் இருக்கும் வரிகள் மக்கள் திலகத்தின் திருப்பெயர் ரசிகர்களின் மனதில் நீடித்து நிலைத்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை. மொத்தத்தில் எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தை மீண்டும் ரசிகர்களின் நினைவுக்கு கொண்டு வரும் ஒரு நிகழ்ச்சியாக வருட வருடம் இந்நிகழ்ச்சி படைக்கவிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜேகோமே ஏன் பிரதமர் துறைக்கு முகிதீன் மாற்றினார் என்று கேளுங்கள். தியோனி சிங் தகவல். பரிகாத்தா நேஷனல் ஆட்சியின் பொது அப்போதைய தொடர்பு மற்றும் பல்லூடுக அமைச்சின் கீழ் செயல்பட்ட சமூக தொடர்புத்துறை அல்லது ஜேகாம் பிரதமர் துறைக்கு மாற்றப்பட்டதாக மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது. 2021 மே 19 பிரதமர் தாசிர் முகிதீன் யாசின் பதவி வகித்த போது ஜேகாமே பிரதமர் துறையின் கீழ் வைக்க அமைச்சரவை முடிவெடுத்ததாக தொடர்பு மற்றும் இலக்கவியல் துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். அக்காலகட்டத்தில் தொடர்பு மற்றும் பல்லூடுக அமைச்சராக டத்தூசி சைஃபுதீன் அப்துல்லா இருந்தார். ஆகவே இவர்கள் இருவரிடமும் முஹிதீன் மற்றும் சைஃபுதீன் விளக்கம் கேட்பது சிறப்பானது என நான் கருதுகிறேன் என்று மக்களவையில் 2024 வரவு செலவு திட்டம் மீதான செயற்குழு நிலை விவாதத்தை தொகுத்து உரையாற்றுகையில் கூலாய் நாடாளுமன்ற உறுப்பினருமாக தியோ இவ்வாறு தெரிவித்தார். முன்னதாக தாஸ்தே கல்லுகோர் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் சைஃபுல் வான் ஜான் பிரதமர் துறையின் கீழ் இயங்கும் கேஜோமே தொடர்பு மற்றும் இலக்கவியல் அமைச்சின் கீழ் வைக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தினார். பிரதமர் துறையின் கீழ் ஜேகோ மாற்றப்பட்டதற்கு பிறகு பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய விழிப்புணர்வு குறைவான செயல்திறனை கொண்டு செயல்பட்டதாக கருத்து தெரிவிக்கப்பட்டது. தாய்மொழி பள்ளிகள் விவகாரத்தில் நீதித்துறையின் முடிவுக்கு மதிப்பளிப்போம். ஜது நெல்சன் தகவல். தாய்மொழி பள்ளிகள் விவகாரத்தில் நீதித்துறையின் முடிவுக்கு மதிப்பளிப்போம் என்று மாயிகா கல்விக்குழு தலைவர் செனட்டர் ஜது நெல்சன் கூறினார். தமிழ் சீன தாய்மொழி பள்ளிகளுக்கு எதிராக ஒரு சில அமைப்புகள் வழக்கு தொடுத்திருந்தனர். நாட்டில் உள்ள தாய்மொழி பள்ளிகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது. ஆகையால் இப்பள்ளிகள் குறித்து எந்த தரப்பும் கேள்வி எழுப்ப முடியாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்நிலையில் இந்த தீர்ப்பை 3 நீதிபதிகள் அடங்கிய மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிலைநிறுத்தியுள்ளது. 2 நீதிமன்றங்களின் தீர்ப்புக்கு அனைத்து தரப்பினரும் மதிப்பளிக்க வேண்டும். அதேவேளையில் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தையும் அனைவரும் பின்பற்ற வேண்டும். இதுதான் மாயிகா கல்விக்குழு தலைவர் ஜது நெல்சன் வலியுறுத்தினார் என்றார். நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிக்கு மாயிகா தொடர்ந்து அரணாக செயல்படும். இதுதான் தேசிய தலைவர் தான்சிரி விக்னேஸ்வரன் தலைமையிலான மாயிகாவின் இலக்காக உள்ளது. ஆகவே நாட்டில் தமிழ் பள்ளிகளை காக்க மாயிகா தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்று ஜது நெல்சன் குறிப்பிட்டார். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் மற்றும் டிக்டாக் அலைவரிசையை பின்தொடருங்கள். நன்றி.